வீஃபோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம திரை விமர்சனத்தில் கிடா படத்தை பற்றி இன்றைக்கி விமர்சனம் செய்ய இருக்கிறோம். அது என்ன கிடா அப்படின்னா ஆட்டுக்கிடா தான். ஆட்டுக்கிடா கிடா வருதுன்னு ஏற்கனவே படம் வந்ததுனால கிடான்னு தலைப்பு வச்சுருக்காங்க. கிடா அப்படிங்கிற தலைப்பே இந்த படத்துக்கு மிக பொருத்தமாக இருக்குது. சூப்பர் ஸ்டார் ஒரு டைம் சொல்லியிருப்பார், அதிசயம் அற்புதம் அப்பப்போ நிகழும் அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருப்பார். அது மாதிரி இந்த படத்தில் வந்து அப்படி ஒரு அதிசயம் நடந்திருக்கு. குத்துப்பாட்டு கிடையாது, இரட்டை ரத்த வசனம் கிடையாது, சண்டை கிடையாது, கத்தி துப்பாக்கி இப்படி எந்த ஒரு சத்தமும் கிடையாது. இப்படி இல்லாமல் ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி அடையுதுன்னா அதுதான் அதிசயம் அற்புதம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இயக்குனர் வெங்கட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் போராட்டம்னு வச்சுக்கோங்களேன். 10 வருஷம் போராட்டத்தில் ஏற்கனவே ஒரு படம் கமிட் ஆகி அந்த ஹீரோ கதையை மாற்றுங்க அப்படி இப்படின்னு சொல்லி இவர் மாற்ற மாட்டேன்னு ஒரு உறுதியாக இருந்து எடுக்கப்பட்ட படம் தான் இந்த படம். அந்த ஹீரோ யாருன்னு நம்ம சொல்ல வேண்டாம், பட் இருந்தாலும் அப்படி ஒரு சிறப்பான ஒரு தான் ஏற்று அதாவது தான் எடுத்துக்கிட்ட விஷயத்தில் உறுதியாக இருந்து இறுதியாக வெற்றி பெற்ற இயக்குனர் தான் நம்ம வெங்கட் அவர்கள். அதுபோல் கேமராமேன் ஜெயபிரகாஷ், இசை தீஷன், இவங்களாம் அந்த படத்தில் மிகப்பெரிய பங்கு, இந்த படத்தோட வெற்றிக்கு இவங்களாம் ஒரு மிகப்பெரிய பங்கு வைக்கிறாங்க. நடிகர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளி வெங்கட் படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகலாரு. காளி வெங்கட் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு படத்துலையும் வந்து அவரோட தனிச்சிறப்புகள் தன்னைத்தனை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டே இருக்கார். ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 15 வருஷம் சினிமாவில் அவர் வந்து அசைக்க முடியாத அளவுக்கு எல்லா கதாபாத்திரங்களும் குணச்சித்திரவாடம் தான் பெரும்பாவது வந்துகிட்ருக்கு. காமெடியிலையும் கலக்கிட்டு இருக்காரு. ரொம்ப சிறப்பான ஒரு பாதையில் பயணிச்சிட்ருக்காரு. அப்படி ஒரு பங்களிப்பு இந்த படத்தில் அவர் படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறாரு. இவரை சுற்றியே தான் கதையும் நடந்துகிட்ருக்கு. ரொம்ப மிக சிறப்பாக செஞ்சுருக்காரு. கிடா, அந்த ஆட்டுக்கிடா வந்து படத்தில் ஒரு நல்ல முக்கிய பங்கு. அதுதான் கதையோட கதிர்காலம் அப்படின்னாலும் அந்த ஆட்டோட பக்குவம் அதோட வெளிப்படுத்துறதெல்லாம் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ராமு, பூராமுங்கிறவர், ஏற்கனவே பூராமில் பேனாக்காரனுக்கு ஒரு நல்ல பேர் எடுத்திருந்தார். அதேமாதிரி அவர் சில படங்கள் தான் நடிச்சிருக்காரு. இன்றைக்கி அவர் இல்லைன்னா கூட அவர் கடைசியாக நடித்த படம் இந்த படம் தான்னாலும் இந்த படத்துலேயும் ஒரு மனசில் நிற்கிற மாதிரி ஒரு கேரக்டர், ரொம்ப ஒரு தாத்தாவாக ஒரு பேரனை வளர்க்குற தாத்தாவாக ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு காட்சியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் சொல்லி ரசிக்க முடியாது. பொதுவாக ஒரு படம் வந்து வெற்றி அடைகிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா பொதுமக்கள் அவங்க சார்ந்த பாதிப்பு, ஒன்று காதலாக இருக்கலாம், இல்லை அவங்க குடும்ப பின்னணி இருக்கலாம், இல்லை பழிவாங்கல் இருக்கலாம், இல்லை வேறு ஏதோ ஒரு சோக ஏக்கமான ஒரு நிகழ்வு இருக்கலாம். அது வந்து பொதுமக்களை சார்ந்து அவங்க பாதித்த விஷயம் படமாக வரும்போது அடலே நம்ம கதை மாதிரி இருக்குது அப்படிங்கிற விஷயந்தான் ஒரு படத்துக்கு வெற்றியை சொல்லுது. இந்த படத்தோட மையக்கருவே தீபாவளி எப்படி கொண்டாடுறது அப்படிங்கிறதுல ஒரே ஒரு கிராமத்தில் ஒரு முதலாளி, ஒரு ஜவுளி கடை முதலாளி, ஒரு பட்டாசு கடை, ஒரு காதல் ஜோடி, ஒரு கணவன் மனைவி, 2 கணவன் மனைவி உள்ள மனைவிகள், இப்படி இவங்களை சுற்றி கிளைக்கதைகள்லாம் நிறையா போனாலும் எல்லாத்தையும் ஒரே நேர்கோட்டில் கொண்டு வந்தது இயக்குனரோட ஒரு மிகப்பெரிய தனித்திறமைன்னு தான் நம்ம சொல்லணும். ஒரு கிடாவை வெட்டி தான் தீபாவளி சிறப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது. அப்படி கிடா வெட்டி அந்த கறி விருந்து சாப்பிட்டு தான் நம்ம தீபாவளியை கொண்டாடணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு கிடாவை விடுதலை பண்ணி கூட நம்ம தீபாவளியை சிறப்பாக கொண்டாடலாம் அப்படிங்கிற மனிதாபிமானத்தை அந்த படம் முழுக்க சொல்லியிருக்காங்க. காட்சிக்கு காட்சி வந்து படம் ஃபுல்லாக மனிதாபிமானம் தான் நிறைய இடத்துல ட்ராவல் ஆகுது. உதாரணமாக சொன்னால் ஒரு பூராமு வந்து தான் பேரனுக்கான ஜவுளி கடையில் துணி எடுக்க போகிறாரு. காசு இல்லை. அந்த ஜவுளி கடைக்கார முதலாளிக்கிட்ட ரொம்ப கெஞ்சி, ஐயா அந்த துணி எடுத்து வைங்க, நான் காசு வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது சரிங்க சொல்லி அந்த ஜவுளி கடை ஓனர் அந்த துணியை தனியாக எடுத்து வைக்கிறாரு. அதே மாதிரி இந்த ஒரு ஊரெல்லாம் காளி வெங்கட் வந்து விடிஞ்சால் தீபாவளி கடா வெட்டி நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது முன்பணம் எல்லாத்தையும் வசூல் பண்ணியிருப்பார். ஆனால் முதல் நாள் அந்த ஆடை திருடிட்டு போயிடுவாங்க. இன்டர்வல்லேருந்து அந்த ஆடை பிடிச்சிட்டு வர்றதான் கிளைமேக்ஸ் வரைக்கும் கதை அப்படின்னா கூட அது கிளைமேக்ஸில் பிடிச்சாங்களா இல்லையாங்கிறது அடுத்த கட்டம். பட் ஆனால் ஊரெல்லாம் காசு வசூல் பண்ணிடுவாங்க. இதை எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படிங்கும்போது அவங்க மனைவி வந்து அந்த கறிக்கடைக்கார பாய்கிட்ட பேசி, இந்த மாதிரி என் ஊரெல்லாம் என் கணவர் முன்பணம் வாங்கிட்டார், கொடுக்கல, என்ன மானம் போய் என்னை எப்படியா காப்பாற்றுங்கப்பான்னு சொல்லும்போது அந்த பாய் வந்து கொடுத்து உதவி பண்ணுவார். இவங்க விடிய விடிய தேடிட்டு இருப்பாங்க. அவர் வர்றதுக்குள்ளே இந்த அம்மா வந்து யாராட்டெலாம் முன்பணம் அவங்ககிட்டலாம் அந்த கறியை கொடுத்து இவங்க பைசல் பண்ணிடுறாங்க. இது மாதிரி சின்ன சின்ன பாத்திரங்கள் கூட படத்தில் ரொம்ப மனநிறைவாக செஞ்சுருப்பாங்க. ஜவுளிக்கடை ஓனராக நம்ம ரமேஷ் ரங்கசாமிங்கிறவர் நடிச்சிருப்பார். இந்த அம்மா பணம் இல்லை அப்படிங்கும்போது இருக்க பணத்துக்கு 2000 திணி சொல்லுவார். 1800 தான் 1500 தான் என்கிட்ட இருக்கும். சரி 1800 கொடுமா, அப்படி என்கிட்ட 1500 தான் இருக்குங்களா, சரி பரவாயில்ல கொடுங்கம்மா, தீபாவளி சிறப்பாக கொண்டாடுங்க சொல்லி அந்த அம்மா வாழ்த்தி அனுப்புறது. ஒரு அந்த வீட்டில் வந்து உதவி கேட்டு போகும்போது அவங்க அந்த அம்மா 500 சேர்த்து கொடுக்குறது, பேரனுக்காண்டி பட்டாசெல்லாம் போட்டு கொடுக்குறது, அந்த வீட்ல இருக்க ஒரு பையன் சின்ன பையனே அந்த வீட்டு பையனுக்கு பட்டாசு எடுத்து கொடுக்கலாம் மட ஃபுல்லா மனிதாமன நிறைஞ்சி 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 அங்கங்க சொல்றப்பற விஷயங்கள் வந்து படம் பார்க்க சினிமான்றது எப்பவுமே சினிமாவுல சொல்ற விஷயங்கள் பொதுமக்கள்கிட்ட ரொம்ப நேரடியா போய் சேர ஒரு விஷயம் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த மனிதாமன விஷயத்தை படம் முழுக்க சொல்லிக்காங்க அங்கங்க அங்கங்க சொல்லும்போது பார்க்குற எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒரு நம்மளேரியாம ஒரு நிகழ்ச்சிய சில இடத்துல கண்ணீர் கலங்க வைக்கிற மாதிரி காட்சிகள் நிறைய இருக்கு இருக்கனவர அப்படி வந்து பெரிய சோக காட்சி கிடையாது இருந்தாலும் நம்மள பாதிக்கப்பட்ட விஷயம் நம்ம பக்க இருந்து பார்த்து அனுபவிச்ச ஒரு விஷயங்கள் திரையில வரும்போது அடடா இது நம்ம அனுபவிச்ச ஒரு விஷயமாச்சு அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும் ஏன்னா நிறைய குடும்பத்துல வந்தா தீபாவளிக்கு வந்து துணி எடுக்க முடியாம கஷ்டப்படுறவங்க பட்டாசு வெடிக்க சிரமப்படுறவங்க தீபாவளியை கொண்டாடவே முடியாதவங்க இப்படி எல்லாம் இருக்கும்போது இவங்க எல்லாத்தோட கதையை தான் படத்துல முக்கியமா சொல்லிருக்காங்க ஒரு தீபாவளியை செலிப்ரேட் பண்ற விஷயம் தான் படத்துல சொல்லியிருந்தாலும் இத பாதிக்கப்பட்ட பல விஷயத்துல சொல்லிட்டு வர்றது வந்து படம் புழுக்க அவ்வளவு ஒரு பிரமாதமா நெகிழ்ச்சியா பண்ணிருக்காங்க இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைங்கிறதுல ஒரு மாற்று கருத்து இல்ல இந்த படம் மிகப்பெரிய அவார்டுகளை ஏற்கனவே வாங்கி இருக்கு ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல நிறைய அவார்டு வாங்கிருக்கு இந்த வருஷமும் இந்த தமிழக அரசு விருது நேஷனல் அவார்டுல இந்த படத்துக்கு முக்கியமா வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு படத்தோட நேர்த்தி திரைக்கதை அமைப்பு எல்லாமே சின்ன சின்ன கரெக்டர் கூட ராஜேஷ்னு ஒரு வசதியான விட்டு பையன் வருவார் அவர் கூட அந்த உதவின்னு கேட்டு வரும்போது அப்படி மூஞ்சியை பார்ப்பார் பார்த்துட்டு இது செய்யலாம் செய்யக்கூட முடியாது பார்த்துட்டு டக்குன்னு அம்மாட்ட பணத்தை கொடுத்து கொடுங்க உதவி செய்யும் அம்மா நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிற விசாரிச்சு பணத்தை கொடுக்குற ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க படம் முழுக்க வந்து மதுரை வட்டாரத்தை சுற்றி அந்த மதுரை வழக்குச்சொல் அந்த வட்டார வழக்குச்சொல் வாங்கலாம் அந்த விஷயம் தான் படத்தில் இருக்குது சென்னை வாசிகளுக்கு இந்த படம் வந்து இந்த வசனங்களை கேட்கும்போது நம்மளேரியாம ஒரு ஈர்ப்பு வர்ற மாதிரி தான் அந்த காட்சி அமைப்புகள் எல்லாம் இருக்கு அந்த வசன உச்சரிப்புகள் இருக்கு படம் நெடுக நிறைய இடத்துல கைத்தட்டல் படுற மாதிரி வசனங்கள் இருக்கு இதுக்காண்டி அவங்க பெரிய யோசனை பெரிய சிந்தனை அப்படி ஒரு விஷயம் எதுவும் பண்ணிக்கல பட் இருந்தாலுமே அந்த வார்த்தைகள் மொழியில் அந்த வார்த்தை சொல்லாடல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கு இந்த இயக்குனர் இந்த புலிசட்ட எப்படி கதை சொல்லி ஓகே பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் இந்த படத்தை தயாரிக்க வந்த தயாரிப்பாளருக்கும் முதல்ல ஒரு சல்யூட் அடிக்கணும் அப்படி ஒரு இவர் எத்தனை படம் இனி தயாரித்தாலும் இந்த படத்தில் நடித்த நடிகரும் சரி தொழில்நுட்ப கலைஞரும் சரி இதுக்கு முன்னாடி எத்தனை படம் நடிச்சிருக்காங்க இதுக்கு அப்புறம் எத்தனை படம் நடித்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி இந்த படம் அவங்க ஆயுசுக்கும் நின்று பேசக்கூடிய படமாக இந்த படம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய தனித்துவமே இருக்குது இந்த படத்தை வந்து நம்ம எல்லாம் தியேட்டரில் போய் பார்த்து இந்த படத்துக்கு இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு நம்ம வெற்றியடைய வச்சா தான் இது மாதிரி சிறு முதலீட்டு படங்கள் நிறையா திரைக்கு வரும் அதுக்கு நம்ம பொதுமக்கள் நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும் ஒரு வருஷத்தில் 200 படம் வருதுன்னா அதில் வந்து சிறு முதலீட்டு படங்கள் அதாவது குறைந்த முதலீட்டில் எடுக்க படங்கள் தான் 90% 10% படங்கள் தான் பிரம்மாண்ட பெரிய பட்ஜெட் படங்கள் வருது அப்போ சினிமாவை வாழ வைக்கிற இது போல் சிறிய முதலீட்டு படங்கள் தான் அதனால் இந்த சிறிய முதலீட்டு படங்களுக்கு நம்மளாம் சப்போர்ட் பண்ணால் தான் சிறிய தயாரிப்பாளர்கள் நிறையா வருவாங்க திரையுலகில் நிறைய பேர்த்துக்கு வழி கிடைக்கும் அதை தாண்டி நல்ல படங்களுக்கு ஒரு வழி அமைச்சு கொடுக்கும் ரொம்ப நாள் இப்போ நம்ம பார்த்து பார்த்து ரத்தம் வெட்டு துப்பாக்கி சத்தம் இந்த மாதிரி படங்களில் இப்படி ஒரு அனிமையான ஒரு கிராமிய கதையாக வந்தது வந்து நம்ம எல்லாம் சினிமாக்காரங்கள்லாம் சினிமா ரசிகர்கள்லாம் வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த படத்தை நம்ம வரவேற்போம் இந்த படத்தின் மூலமாக தன்னோட திரைத்துறையில் தனது அஸ்திவாரத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டார் இதுக்கப்புறம் எத்தனை படம் அவர் இயக்குனாலும் இந்த படம் தான் அவருக்கு லைஃப் லாங் நின்று பேசும் அதே மாதிரி கேமராமேன் ஜெயபிரகாஷ் அவருமே அவர் பங்கை மிகச்சிறப்பாக செஞ்சுருக்காரு இசையமைப்பாளர் தீஷனாக இருக்கட்டும் எடிட்டரு மற்ற ஆர்ட் டைரக்டர் எல்லாமே அவங்க பங்களிப்பு வந்து இந்த படத்தில் மிகச்சிறப்பாக செஞ்சுருக்காங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த படத்தோட இந்த ஒரு சின்ன சின்ன கேரக்டர் நடித்தவங்க கூட சரி தொழில்நுட்ப கலைஞர் சரி இந்த படம் அவங்க நீங்கள் லைஃப்பில் என்ன படம் பண்ணிங்கன்னா இந்த ஒரு படம் அவங்க ஆயுசுக்கு நின்று பேசுகிற மாதிரி ஒரு மிகச்சிறப்பாக வந்திருக்கு அப்படிங்கிறதான் உண்மையான நிதர்சனமான உண்மை தியேட்டரில் போய் பார்த்து பெரிய சப்போர்ட் பண்ணுவோம் நன்றி வணக்கம்